ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா சூப்பரான மயோனைஸ் கேக் செய்ய போகிறேன். எவ்வளவு ஈஸியான மெத்தட், எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போது நான் 2 கிளாஸ் அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நம்ம ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக நம்ம மாற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேட்டர் செய்யும் போய் இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா இது எல்லாமே அந்த ஒரே சமயத்தில் நடக்கணும், நம்ம ஆற வச்சு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டே இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு மயோனைஸ் எடுத்திருக்கேன். இதில் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போவது வந்து பால். 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். சிலப்போ 1/2 கிளாஸ் கூட நமக்கு போதுமாக இருக்கும். இப்போது இதை நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியதுதான். நமக்கு தெரியும் மயோனைஸில் வந்து வெள்ளைக்கலர், அதாவது முட்டையின் வெள்ளைக்கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் முட்டையின் வெள்ளைக்கலர் நான் இதில் யூஸ் பண்ணலை. எல்லோ கலர், 2 முட்டையின் எல்லோ கலர் மாத்திரம் தான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இதில் வந்து சாதாரணமாக நம்ம மணத்துக்கு வேண்டி நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா வானிலா எசன்ஸு நம்ம ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி நான் ஆட் பண்ணக்கூடியது வந்து வானிலா எசன்ஸ் தான். கண்டிப்பாக இதில் வந்து எசன்ஸ் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஏலக்காய் பொடி நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிடணும் அந்த முட்டை ஸ்மெல் போகிறதுக்கு வேண்டி. இப்போது நான் 1 கிளாஸ் அளவுக்கு சுகர் பொடிச்சு வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஒரேடியாக நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது, ஸ்பூனில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்னது போல் வானிலா எசன்ஸ் 1-3 டிராப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவராட்டம் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து மைதா நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் நமக்கு வந்து இந்த பீட்ரு இல்லைனா விஸ்கு எதுவுமே நமக்கு ஆட் பண்ணாது. இந்த மாதிரி ஸ்பேட்லா இல்லைனா ஒரு கரண்டி இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஓவராக அடித்து மிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி வேண்டாம். இது ஃபோல்டிங் ரவுண்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பண்ணி நம்ம இந்த மாதிரி நல்ல சூப்பராக பேட்டரை நம்ம தயார் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எடுத்த பாலில் கொஞ்சம் பேலன்ஸும் இருக்க தான் செய்யுது. சில சமயம் வந்து 1 கிளாஸும் யூஸ் ஆகும், சில சமயம் 1/2 கிளாஸ் போதும். இப்போ எல்லாம் நான் ஒரு பேனில் நான் ஆட் பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த பேனில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன், மேலே மைதா ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன். இப்போது இதை வந்து நல்லா டாப் பண்ணிக்கிட்டு நான் ஓவனில் 180 டிகிரிக்கு வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். அதில் கரெக்டாக 8 மினிட்ஸ் வச்சுருந்தேன், உடனே நமக்கு பேக் ஆயிரும். அதாவது இது வேல்புல் ஓவன் ஆனேனால உடனே இது அதாயிரும், இல்லைன்னா 40-45 மினிட்ஸ் ஆகும். இப்போ சூப்பராக வெந்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு நைஸாக எவ்வளவு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே தெரியும். இப்போ நல்லா ஆறிட்டு ஒரு நைஃப் வச்சு நல்லா சாதாரணமாக இலக்கி கொடுக்கறது போல் இலக்கி கொடுத்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம கமத்திட்டோம் அப்படின்னா மயோனைஸ் கேக்கு நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது அதில் உள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் பிள்ளைங்களுக்கு இஷ்டம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஸ்பிங்கிள்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் கட் பண்ண போகிறேன். பாக்கத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மயோனைஸ் கேக் வந்து செய்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத நீங்கள் செய்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.